எல்லாருக்கும் வணக்கம் நான் ரேகா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது காஃபி டைம் இங்கிலீஷ் காஃபி குடிக்கிற நேரத்துல கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கலாம் வாங்க இன்னைக்கான சென்டென்சஸ் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ரொம்ப நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா தூக்கம் வரும் இது தமிழ்ல உண்ட மயக்கம்னு சொல்வோம் உண்ட மயக்கத்தை இங்கிலீஷ்ல ஃபுட் கோமான்னு சொல்வாங்க நான் உண்ட மயக்கத்துல இருக்கேன் I'm in a food coma I'm in a food coma நீ உண்ட மயக்கத்துல இருக்கியா Are you in a food coma Are you in a food coma உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட தெரியப்படுத்துங்க இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா If you need anything else, please let me know. If you need anything else, please let me know னு சொல்லலாம். நான் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். I'm expecting someone. I'm expecting someone. நான் ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கேன். I'm waiting for someone. I'm waiting for someone. நான் நேரம் ஆனதை கவனிக்கல. I lost track of time. I lost track of time. யாராவது ஏதாவது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்க கிட்ட என்ன கேட்போம் நீ அதை பத்தி முழுசா யோசிச்சு பாத்தியான்னு கேட்போம் இல்லையா நீ அதை பத்தி முழுசா யோசிச்சு பாத்தியான்றதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா Did you think it through? Did you think it throughனு கேட்கலாம் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா Did I say something wrong? Did I say something wrong? நான் இங்க வரதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கணும் I should have called you before coming here. I should have called you before coming here. என்ன பத்தி கவலைப்படாத Don't worry about me. Don't worry about me. என்ன பத்தி கவலைப்படுறதை நிறுத்து Stop worrying about me. Stop worrying about me. சிலவங்க கோவமா இருக்கிறப்போ மற்றவங்க கிட்ட நீ யாருன்னு உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க இல்லையா நீ யாருன்னு உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா Who do you think you are? Who do you think you are-னு கேட்கலாம் நம்ம மளிகை கடைக்கு நடந்து போகலாமா இதை இங்கிலீஷில் ரெண்டு விதமாக கேட்கலாம் Shall we go to the grocery shop on foot? Shall we go to the grocery shop on foot-னு கேட்கலாம் இல்லை Shall we walk to the grocery shop? Shall we walk to the grocery shop? னு கூட கேட்கலாம். அவளை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது. No one knows anything about her. No one knows anything about her. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சொல்ல விரும்பறத காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இந்த சேனல்ல இருக்கு. அதை பார்க்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்